வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பரோட்டா. இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா எப்படி லேயர் லேயராக இருக்கு பாருங்கள், ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் எடுக்கும், மாவுலாம் வந்து ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் இது, அதுவே அதிகம்தான். டக்குன்னு மாவை பசஞ்சமாக பரோட்டா போட்டோமான்னு இருக்கும், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது, எந்த முறையில் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுபடி நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா பரோட்டா நீங்களே வாரம் வாரம் பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஊற வைக்க வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மைதா பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்துக்கோங்க. பால் 75 ml பால், ஏன்னா நீங்கள் பால் போட்டிங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம், கொஞ்சமாக ஆயில் பயன்படுத்த போகிறோம். இப்போ இதை எப்படி மாவை நம்ம பிசையிறதுன்றதை பார்த்துக்கலாம். இதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இதில் ஒரு 15 ml ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. ஆயில் நல்லா எல்லா மாவுலேயும் நல்லா படர்ந்துக்கணும். இப்போ இந்த ஆயிலோடு நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறோம். உப்பு கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, சும்மா ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து 75 ml. பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 ml தண்ணி. இப்போ நம்ம மாவு ஓரளவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா பிசையணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய தட்டை இப்படி கவுத்துக்குங்க. இதில் கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஆட் பண்ணணும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவுங்க, இல்லைனா வறண்டுடும். இதை நம்ம எப்படி இப்போ உருண்டை பிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள், கை வச்சாலே தெரியும் எப்படி பண்ணு மாதிரி போகுது. பாருங்கள், இது நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க ரெண்டு கையிலையும். இதுமாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து அழகாக வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 4 உருண்டை செஞ்சுருக்குறோம். இதில் 3 உருண்டையில் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் இந்த தட்டில் எண்ணெய் ஊற்றுங்க. நீங்கள் மாவு கரெக்டாக பிசைஞ்சு அந்த எண்ணெய் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணால் தான் இந்த அளவு வரும். அது நம்ம இது வந்து உருட்டெல்லாம் தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக வருது பார்த்தீங்களா. உருட்டை அதே தான் நம்ம செய்கிறோம். நீங்கள் பக்குவமாக மாவு அந்த தண்ணி பால் கரெக்டாக ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பக்குவம் வரணும். வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது இப்படி வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து பரோட்டா மாஸ்டருங்கெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரிலாம் இப்போ பண்ணல. அது பண்ணுற மாதிரினா நம்ம வந்து பரோட்டாவை கொஞ்சமாக தேய்ச்சிட்டு இப்படி போட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாகும், அதுக்கப்புறம் செய்வாங்க. நம்ம வந்து வீட்டில் லேடிஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம், அவ்வளோதான்.
இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பரோட்டாவோட ஃபுல் மெத்தட்லாம் சொன்னோம்னாக்கா நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தட்டில் பரப்பியாச்சு. இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்படி கீறி விடுங்க. இதை அப்படியே பெரட்டுங்க. ரொம்ப அக்யூரேட்டாக வரணும்னு இல்லை, உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பரோட்டா எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு லேயர் கிடச்சிடும். இப்படி கொஞ்சம் ஏற்றுக்குங்க. கரெக்டாக மாவு பிசைஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகும். அப்படி இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸி மெத்தட் தான். அந்த மாதிரி நீட்டிட்டு இப்படி மடிச்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இது இப்படி உள்ளே வரணும். இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நம்ம. அதுமாரி நாளைக்கும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம மூணு பண்ணியாச்சு, இது நாலாவது. சிம்பிளாக பண்ணக்கூடியது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இதை வந்து உள்ளே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நாலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டவாவில் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு இப்போ டவா வச்சுக்கோங்க. டவா காயட்டும், நம்ம அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணுவோம். இப்போ டவா காஞ்சிச்சு, கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேலையே இல்லை. இது அப்படியே நீங்கள் கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒன்றும் இந்த உருட்டு, இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டளை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ பாருங்க, ஏன்னா நம்ம அந்த பக்குவமான அந்த பால் தண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அக்ரூட்டாக வரும். அப்படியே இப்போ பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ணலை, உருட்டில் எதுவும் பண்ணல. அப்படியே அந்த பரோட்டாவோட ஷேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லோ ஃப்ளேம் வைங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா அந்த செந்நிறமாக வெந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக பரோட்டாவோட கலர் இப்படி தான் வரணும். இப்போ இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கமும் நல்ல செந்நிறமாக வந்துடுச்சு. இப்போ இது வெந்துடுச்சு, இந்த பரோட்டா நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது போட்டுடலாம். இப்போ ஏற்கனவே பண்ண மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை, இப்படியே கையிலே பண்ணிக்கலாம். இந்த தண்ணி பதம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா பக்குவமாக கரெக்டாக வந்துடும். பாருங்க, இப்போ நம்ம ரெண்டாவது பரோட்டா எடுக்கிறோம். நம்ம நாலு பரோட்டா சுட்டு எடுத்தாச்சு. இதாவது தட்டில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக இப்படி அடிங்க. ஏன்னா இது நம்ம சாஃப்டாக பண்ணியிருக்கிறோம், அதனால் கடைங்களில் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேயர் லேயராக வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப சீக்கிரமாக ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பரோட்டா வந்து பண்ணியாச்சு.
இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு மெத்தேடு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாவெல்லாம் வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு அதிகபட்சமே ஒரு 1/2 மணி நேரம் தான் மாவை பிசைஞ்சு பட்டு நான் இப்போ காட்டின மெத்தேடை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டான ஒரு பரோட்டா வந்துடும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பரோட்டா மாவு பிசையும் போது அதில் ஒரு டீஸ்பூனும் 2 டீஸ்பூனும் சுகர் சேர்ப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு மேலே வரும், அதனால் கூட அது வந்து சேர்ப்பாங்க. ஆனால் நான் ஏன் சேர்க்கலைன்னாக்கா, இப்போ நான் பண்ணுற மெத்தேடில் நீங்கள் பண்ணிடுறீங்கன்னா வீட்டில் யாருன்னா பெரியவங்க சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டு சாப்பிடும்போது அதில் சுகர் இருக்கும். அதனால் நான் வந்து இதில் சுகர் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சுகர் பண்ணாமலே பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் யாரும் சுகர் பேஷண்ட் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் மாவு பிசையும் போது 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.